ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் உள்ளே போய் பார்த்தோம். ஸோ வந்து எரர் ஆப்ஷன் காமிச்சிது. என்ன இது புதுசாக எரர் காமிக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹேக் பண்ண மாதிரி மறுபடியும் எவனாச்சும் கை வச்சிட்டானான்ட்டு சரி அப்படிங்கிறதுல ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேன்ட்டு, இது ஓப்பன் ஆகலை, இதுவும் ஓப்பன், சரி இதுதான் ஓப்பன் ஆகலையே அப்படின்ட்டு நம்ம இன்னொரு மொபைலில் இருக்க இன்னொரு சேனல் ஒன்று அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ இதுவும் அதுவும் ஓப்பன் ஆகலைன்னு தான் கொஞ்சம் வந்து ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதாவது இது வந்து நம்ம சைட்டில் ஒரு மிஸ்டேக் கிடையாது, கூகுள் சைடில் இருக்க ஒரு மிஸ்டேக் தான். ஸோ அவங்க சைட்லேருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து எரர் ஆன காரணத்தினால வந்து யாருக்குமே வந்து இப்போ வந்து இந்த சேனல் உள்ளே போகும்போது சம் லோடிங் எரர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம், எனக்கு வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ வந்தவொடனே தான் வந்து நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த நேரத்துக்கு வந்திருக்கும், வரலனாலும் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் சைடில் எந்த மிஸ்டேக் கிடையாது. இதுக்காண்டி போயிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட்லாம் ஃபஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணோன்ட்டு தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஆகி நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். இது முழுக்க முழுக்க அவங்க சைடில் உள்ள மிஸ்டேக் தான், நம்ம சைடில் இருக்க மிஸ்டேக் கிடையாது. உங்கள் சேனல் ஹேக்கும் ஆகலை, எதுவும் ஆகலை. இந்த மாதிரி ஃபால்ட் வந்து லாஸ்ட் இயர் கூட நடந்தது, அதாவது வாட்ஸ்அப்பில் நடந்தது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து வீடியோ ஃபைலோ இல்லை இமேஜ் ஃபைலோ எது அனுப்பினாலும் மற்றவங்களுக்கு சென்ட் ஆகும், பட் வந்து அதை வியூ பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எரர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நடந்திருக்குது. அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிங்களா இல்லையான்னு மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க.